சார்பில் முதன்முறையாக பாடுவோமே பள்ளு பாடுவோமே கலை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் கலை விழாவிற்கு திட்டமிட்டு இளமை குன்றார் அழகு முகம் இமைக்கும் விழுகீசை வழி வாழ்ந்து பெண்ணியம் என்பது பின்னர் தோழர் சபரிமாலா ஜெய that they are the future of the society and future of this nation. Always the pain says the more difficult in victory and make the society a better one. Wish you good luck on this happy மணிகளுக்கு நான் தரும் மரியாதை என்ற காரணத்தினால் அந்த விடுபட்ட ஒற்றை செய்தியை நீங்கள் உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கு. அன்பு மகள் அனிதா 1176 மதிப்பெண்கள் பெற்று 200 கட் ஆஃப் பெற்று கழிப்பறை இல்லாத வீட்டில் இருந்து திருச்சி மார்க்கெட்டிலே மூட்டை தூக்கி கொண்டிருந்த ஒரு ஏழை கூலி தொழிலாளியினுடைய பிள்ளை 1176 என்கிற சரித்திர பொருளை பெற்று மருத்துவ வசதி மருத்துவத்துக்குள் போக முடியாமல் மருத்துவ படிப்பிற்குள்ளே செல்ல முடியாமல் செத்து போனாள். அரசு பள்ளியில் ஆசிரியராக மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த நாள் எத்தனையோ பெருமைகளை இங்கே வாசித்தார்கள். அவையெல்லாம் எனக்கு துளி கூட பெருமை என்பதிலோ என்னுடைய சிறப்பு என்பதிலோ எனக்கு உடன்பாடு கிடையாது. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நான் என் பள்ளிக்கு வெளியே ஒற்றை ஆளாய் ஒரே ஆசிரியராய் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினேன். அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிற ஒருவருக்கு அரசின் கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுவதற்கு உரிமை கிடையாது என்ற அனுமதி மறுக்கப்பட்டது. என் பிள்ளை இங்கே செத்து கிடக்கிற போது அதற்காக போராடுவதற்கு எனக்கு இந்த அரசு வேலைதான் தடையாக இருக்கிறது என்றால் இந்த 70,000 சம்பளம் தான் தடையாக இருக்கிறது என்றால் அந்த அரசு வேலை எனக்கு தேவையில்லை என்று அடுத்த நாள் காலை என் பணியை கூட்டி எறிந்து வெற்றி பெற்றாலும் தற்கொலை என்பது தீர்வு கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு கிடையாது என்று போராடி கொண்டு இந்த 2 ஆண்டுகளில் சமூகத்தின் ஆசிரியராக வெளியே வந்த இந்த எளிய முதல் வகுப்பு ஆசிரியர் இதுவரைக்கும் ஒரு 400,000 கல்லூரி பள்ளி பிள்ளைகளை சந்தித்து விட்டு உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டுமே என்னுடைய ஒற்றை பெருமிதமாக கருதுகிறேன். அதுவே இந்த தமிழ் நிலத்தினுடைய சிறப்பும் கண்ணியமும் என்று நான் கருதுகிறேன்.